ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி பெற்றுத்தர உறுதியளிக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் வாக்காளர் அடையாள அட்டைகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் திண்டுக்கல் மாவட்ட மக்கள் ஈடுபட்டுள்ளனர். அதுகுறித்து தமிழர் வீர விளையாட்டு மீட்பு கழகத்தின் மாநில தலைவர் ராஜேஷுடன் நமது செய்தியாளர் வீரமணிகண்டன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். எதுக்காக இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன காரணத்தை முன்வைத்துள்ளீங்க? இப்ப கடந்த இரண்டு வருட காலங்களாக இந்த ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு ரேகா ரேஸ் போலீஸ் சண்டை போனவன் தடைப்பட்டு கிடக்குது. இப்ப நாங்க வந்து கடந்த 23 மாசங்களாக இதை வந்து பலவிதமா வலியுறுத்தி பார்த்துட்டு மத்திய மாநில அரசுல வந்து செவிசாய்க்கிற மாதிரி இல்ல. சோ இப்படி இருக்க சூழ்நிலையில் நாங்க வந்து எங்களுக்கு இருக்க ஒரே ஒரு டர்ம் கார்டு இந்த சட்டசபை தேர்தல் மட்டும்தான். சோ அதனால நாங்க திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கையை தொடர்ந்து திண்டுக்கல்ல இன்னைக்கு வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கணுன்ற முடிவில் வந்திருக்கோம். பிளஸ் வந்து புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சுற்றுவட்டாளர் இருக்க கிட்டத்தட்ட ஒரு 15 மேற்பட்ட கிராமங்கள்ல இருந்து தீர்மானங்கள் ஏற்கனவே போடப்பட்டது. இந்த தடவை தேர்தலில் யாருக்கு நாங்க வாக்களிக்க மாட்டோம்னு சொல்லி புறக்கணிப்பு போட்டிருக்கோம். அதை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட கலெக்டர்கிட்ட வந்து மனுவா கொடுத்து பிளஸ் எங்களுடைய வாக்காளர் அட்டையை ஒப்படைக்க வந்திருக்கிறோம். தற்போது ஒவ்வொரு தேர்தலையும் அரசியல் தலைவர்கள் தேர்தல் அறிக்கையில் ஜல்லிக்கட்டு போட்டி மஞ்சுவரட்டு போட்டிலாம் நடைபெறும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அறிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது எல்லாமே அறிக்கை எல்லாமே வெறும் தாத்தோட போற விஷயமா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2 தடவை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. ரெண்டு பெரிய கட்சிகள் ஆட்சியில இருந்து ரெண்டு பெரிய கட்சிகளுமே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய விதமான உதவிகள் எதுவுமே செய்ய வரல. சோ நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த தடவை நாங்க அதுக்குதான் வந்து என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு அரசு விழாவா ஏத்து நடத்துறோம்னு சொல்லி எங்களுக்கு வந்து தேர்தல் அறிக்கையில வேணும்னு கேட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து இது வந்து அது தேர்தல் அறிக்கையில சப்போஸ் அது வரல, எங்களோட கோரிக்கையில செவிசாய்க்காத பட்சத்துல வீர விளையாட்டு மீட்பு கழகம் சார்பாக வர இருக்கிற 21 இல்ல 22 போல நாங்க வந்து இங்க இருக்கிற ஒரு 6 தொகுதிகளில் சுயமா போட்டிட்டு எங்களுக்கு அங்கீகாரம் தேடுறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். தற்போது ராஜேஷ் கூறியதை போல தமிழ்நாட்டில் வந்து அரசியல் தலைவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு மஞ்சுவரட்டு போன்றவற்றைக்கு இந்த தேர்தலில் முடிவு கட்டாவிட்டால் வருகிற 21 22 விரைவில் வந்து அவங்களோட தமிழர் வீர விளையாட்டு மீட்பு கழகம் சார்பாக வேட்பாளர் அறிவித்து இந்த தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக திண்டுக்கல் இருந்து ஒழிப்பது இந்திரகுமாருடன் வீரமணியுடன்.